நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடந்த 9ஆம் தேதி மாநில மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையர் திரு ஜானி டாம் வர்கீஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வங்கிக் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதில் பல திட்டங்களை நீங்கள் பெற்று பயனடைந்திருப்பீர்கள் என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே மேலும் ஒரு திட்டமாக இப்பொழுது நம்முடைய மாநில ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ் அவர்கள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பிச்சிருக்கார். அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்கள் வங்கிக் கடன் கொடுக்கணும், அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வங்கிக் கடன் கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து அவங்க போட்டிருக்கிற உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, பாரத பிரதமருடைய வேலைவாய்ப்பு திட்டம், வேலையில்லாத படித்த இளைஞர்களுக்கான வேலை உருவாக்கும் திட்டம், சிறுதொழில் மற்றும் பெட்டிக்கடை துவங்குவதற்கான வங்கிக் கடன் மற்றும் மானியம் வழங்கும் திட்டம், அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் புரிவதை ஊக்குவிக்கிற பொருட்டு மத்திய அரசினுடைய NHHFDC, அதாவது நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் வட்டித்தொகை மானியமாக வழங்குதல் ஆகிய திட்டங்களை கொண்ட வங்கிக் கடன் மேலாவை வந்து நீங்கள் நடத்தணும். அந்த வங்கிக் கடன் மேலாவை நடத்தி எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கெல்லாம் வங்கிக் கடன் வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கு. அநேகமாக அனைத்து பத்திரிகைகளும் வெளியாகிருக்கும், நீங்களும் அதை பற்றி தெரிந்திருப்பீங்கன்னு நண்பரேன். இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த விளக்கமான ஒரு காணொலியை நம்ம போடுறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் திட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமரனுடைய வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க, அதாவது PMEGP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுய வேலைவாய்ப்பு பெற கடனுதவி பெறும் மாற்றுத்திறனாளிகள் செலுத்த வேண்டிய 5% தொகையை அரசே செலுத்தும் திட்டம். அதாவது ஒரு 10,000 ரூபா நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதில் 500 ரூபாய் வந்து அரசாங்கம் கட்டிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் வேலையில்லாத படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டிருக்காங்க. அது வந்து UYEGP அப்படின்னு சொல்லி. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் செலுத்த வேண்டிய 5% பங்கு தொகையை வந்து அரசை ஏற்று மானியமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் வந்து சிறுதொழில் மற்றும் பெட்டிக்கடை தூங்குவதற்கான வங்கிக் கடன், அதே போல் மானியம் வழங்கும் திட்டம்னு சொல்லி இன்னொரு திட்டத்தின் கீழையும் வங்கிக் கடன் என்பது கொடுக்குறாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகள் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் பொருட்டு, அதாவது ஊக்குவிக்கும் பொருட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற பரிந்துரை செய்யப்படுகிறது. அவங்களுக்கு வந்து கடன் பெற பரிந்துரை செய்வோம். அந்த வங்கி கடனுக்கான முன்மொழிவு கடிதம் வங்கியிலிருந்து கிடைக்கப்பட்ட, அதாவது நான் இவருக்கு லோன் தரேன் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுப்பார், அந்த கடிதம் கிடைக்கப்பட்ட பின் அரசு மானியமாக கடன் தொகையில் 1/3 கடன் தொகையில் 1/3 அல்லது 25,000, இதில் எது குறைவோ அது மானியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறார். அதாவதுக்கு வந்து 50,000 ரூபா பணம் வாங்கினீங்கன்னா 17,000 ரூபா மானியம் போயிடும், 1,00,000 ரூபா வாங்கினீங்கன்னா 25,000 ரூபா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, அதாவது 1/3 அல்லது அதிகபட்சமாக 25,000 என்பது உங்களுக்கு மானியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் வந்து மத்திய அரசினுடைய NHFDC, அதாவது நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் வழங்கக்கூடிய வட்டித்தொகை மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் கடன் தொகையினை தவறாமல் யாரெல்லாம், அதாவது உரிய காலத்தில் லோனை வந்து கரெக்டான முறையில் யார் கட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த வட்டித்தொகை என்பது முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து 5 மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆவின் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் பொருட்களில் வாங்கி விற்பனை செய்யும் திட்டம் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு சுயதொழில் புரிவதற்கான திட்டம் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, ஆவின் நிறுவனத்துக்கு பயனாளிகள் செலுத்த வேண்டிய முன்வைப்பு தொகை, முதல்ல வந்து பொதுவாக வந்து ஆவினில் போய் நம்ம போய் நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன் யார் வேணாலும் டெபாசிட் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெபாசிட் பணம் வந்து 25,000 ரூபா வரைக்கும் வரும். அந்த 25,000 ரூபாயை சேர்த்து ஆவின் பொருட்கள் கொள்முதல் செய்யணும். ஒரு கடையை மட்டும் வாங்கினா போதுமா, இப்போ கடையில் பொருட்கள்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும்ல, அந்த பர்ச்சேஸ் பண்ணி வைக்கக்கூடிய பொருளுக்கான மானியமாக 25,000, ஆக மொத்தம் 50,000 ரூபாயை வந்து இந்த அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதா ஆவின் பொருளை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாது. இப்படியாக 5 திட்டங்களை உள்ளடக்கி நீங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் வங்கிக் கடன் மேலாவை நீங்கள் நடத்த வேண்டும். இதை நடத்துவதன் மூலமாக தகுதியான பயனாளிகள் அனைவரையும் கண்டறிந்து அவங்களுக்கு வங்கிக் கடன் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய மாநில ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கார். இது அவர் அனுப்பிச்சிட்டார், இங்கே வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருமா? ஒரு ஏக்கம் இருக்கும், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலவரத்தை நான் சொல்கிறேன். இதே போன்ற ஒரு திட்டத்தை தான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவித்தார். அது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன்.
மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் பல நேரங்களில் தொழில் செய்ய விரும்பினாலும் கூட அவங்களுக்கு பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு வங்கிக் கடன் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நான் என்னுடைய சொந்த முயற்சி எடுத்து நான் செய்கிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சில வங்கிகளை நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய சில வங்கிகளை கூப்பிட்டு வச்சு பேசி அந்த வங்கிகள் மூலமாக வங்கிக் கடன் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு, குறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தில் 35,000 மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை 20,000 பேருக்காவது நான் வங்கிக் கடன் கொடுப்பேன், நான் பதவியில் இருக்கிற போது இவ்வளோ பேருக்கு நான் உதவி செய்யுங்கிற மன திருப்தியோடு தான் நான் இந்த மாவட்டத்தை விட்டு நான் போகணும் அப்படிங்கிற அடிப்பில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி சங்கங்கள் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி, நீங்களாம் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், மனுக்களை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன அடிப்பில் நம்மளும் மனுக்களை வாங்கி கொடுத்தோம். மனுக்கள் அங்கே போயிடுச்சு. மாவட்ட ஆட்சியர் நம்மகிட்ட சொன்ன வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் கண்டிப்பாக வந்து உதவி செய்கிறோம் சார். அவங்க போனாலே வங்கிக்கு போனாலே செக்யூரிட்டி கேட்குறாங்க. செக்யூரிட்டினா யார், வெளியில் நிற்கிற யூனிஃபார்ம் போட்டிருப்பார்கள் அவர் இல்லை. போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அரசு ஊழியர்கள் கையெழுத்து போடுங்க, இல்லை வந்து சொத்து பத்திரம் வச்சுருக்காங்க கையெழுத்து போடுங்க. எங்களுக்கு எந்த அரசு ஊழியர்கள் கையில் வந்து கையெழுத்து போடுவாங்க, அல்லது எந்த சொத்து வச்சுருக்கவங்க எங்களை நம்பி கையெழுத்து போடுவாங்க, அதெல்லாம் ஜாமீன்லாம் எங்களால் வாய்ப்பு இல்லை சார். ஜாமீன் இல்லாமல் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள், ஜாமீன் வாங்கி தான் வரணும் அப்படின்னா எங்களால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சவங்க ஜாமீன் கொடுங்க, முடியாதவங்க உங்களால் முடிஞ்சது யார் என்ன முடியுமோ முயற்சி பண்ணுங்கள், முடியலைங்கிற பட்சத்தில் நானே என்னுடைய சொந்த ஜாமீனில் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் நம்ம மனு கொடுத்தோம். ஆனால் யதார்த்த கள நிலவரம் என்ன, கொடுத்த மாற்றுத்திறனாளிகளை 70% பேருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் அவங்க சொன்னாலும், அவங்க மெயினாக வந்து கலெக்டர் என்ன மாவட்ட ஆட்சியர் நம்மகிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, நம்ம வந்து சூரிட்டி இல்லாமல் நாங்கள் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம்னு சொன்னார். ஆனால் எந்த வங்கியிலையுமே சூரிட்டி இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பணத்தை திருப்பி கட்டுவீங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி இருக்குது, ஆதாரம் இருக்குது, நான் அவனை கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இதே போல் தான் இந்த திட்டங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாயில் சொல்லிட்டு போயிருவீங்க, வாய்ப்பந்தல் போட்டு போயிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து இவ்வளோ திட்டங்களை அமல்படுத்திருக்கோம், இவ்வளோ பேருக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் யதார்த்த கள நிலவரம் என்ன, கள நிலவரத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி வங்கிக்கு முதல்ல வங்கிக்கு போக முடியுமா, முதல்ல எத்தனை வங்கிகள் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கான தடையற்ற சூழலோடு இருக்குது, எத்தனை வங்கிகளுக்குள்ளே எங்களால் போக முடியும், ஒரு வீல் சேரில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளி வங்கிக்குள்ளே போக முடியுமா, இல்லை நான் வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் நீ வந்து வங்கிக் கடன் கொடுத்துருவியா, நீ நேரில் வந்தால் தானே கொடுப்பீங்க, நீங்கள் நேரில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, முதல்ல வந்து வங்கிக்குள்ளே நுழைய முடியாத வரை 1008 தடங்கல்கள், அது எல்லாம் தடங்கல்களை தாண்டி உள்ளே போய் ஒரு பெட்டிஷனை எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெட்டிஷன் மேலே 1008 என்கொயரி, அந்த என்கொயரிலாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு கடைசியில் பணம் கைக்கு வரும்போது சூரிட்டு கொண்டு வாங்குறீங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி பணத்தை வாங்கி எப்படி நாங்கள் எங்களுடைய தொழிலை செஞ்சு நாங்கள் முன்னேற போகிறோம். இன்றைக்கு அரசாங்கம், நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திருட்டுத்தனம் பண்ணுறவன், முன்னமாறுத்தனம் பண்ணுறவன், முடிச்சு வைக்கத்தனம் பண்ணுறவன், அவன் எவன் ஒரு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடுறானோ அவனுக்கு தான் நீங்கள் தேடி போய் பணம் கொடுக்குறீங்களே ஒழிய, தேடி போய் பணம் கொடுக்குறீங்க, தேடி போய் வங்கிக் கடன் கொடுக்குறீங்களே ஒழிய, எங்களை மாதிரி கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் பிக்பாஸ் மாதிரி ஓட முடியாது, ஒழிய முடியாது, ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நாங்களால் முடிஞ்ச ஒரு சுயதொழில் பண்ணுறோம், ஒரு பெட்டிக்கடை பண்ணுறோம் அப்படின்னா 1008 ஃபார்மாலிட்டிஸ், நீங்கள் கொடுக்குற 50,000 வாங்குறதுக்கு குறைஞ்ச வச்சு நான் 15,000 வரைக்கும் நான் செலவு பண்ணாதே அந்த தொகையை வாங்கக்கூடிய சூழல் என்பது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற போது நீங்கள் 1000 திட்டங்களை கொண்டு வந்து 1000 திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் திணிச்சாலும் கண்டிப்பாக இந்த வங்கிக் கடன் என்பது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாது. அப்போ எளிமைப்படுத்துங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கானா, அவனுடைய அடையாள அட்டை இருக்குதா, அவனுடைய ஆதார் அட்டை இருக்குதா, அவர் ரேஷன் கார்டு இருக்கா, இது மாதிரியான ஆவணங்களை கேளுங்க, அவங்க கண்டிப்பாக எளிமையாக கொடுத்துருவாங்க. அதை விட்டு போட்டு ரெண்டு பேரும் ஸ்டாஃபை கொண்டு வானா, எப்படி கையெழுத்து போடுறோம், சரி பரவாயில்ல நான் வந்து ஒரு ரெண்டு பேரை நான் கூட்டு வரேன் அப்படின்னா, கூட்டு வர்றவங்க வந்து கையெழுத்து போகிறவங்க மிரல்ற அளவுக்கு இல்லை நீங்கள் கையெழுத்துக்கள் கேட்குறீங்க. பணம் வாங்குற நான் வந்து 18 இடத்துல கையெழுத்து போட்டால் ஜாமீன் போடுறவன்ட்ட 40 இடத்துல கையெழுத்து கேட்குறீங்க, அது 40 இடத்துல 40 விதமான ஃபார்ம் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஃபார்மும் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்தா இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு ஒன்றொன்னு படித்து பார்த்து அவங்க கையெழுத்து போட முடியுமா. சப்போஸ் அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடைசியாக முடிக்குமே சொல்லுங்கள் சார், இவர் வந்து நீங்கள் அரசுலேயே நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி கையெழுத்து போடலை அப்படின்னா உங்களுடைய சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்ச பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அது சம்பள சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, பே சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கலாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரியான நடைமுறைகள் வச்சிருக்கும்போது எந்த அரசுலேயும் எல்லாமே கையெழுத்து போடுவோம். உனக்கு வந்து ஜாமீனுக்கு எப்பா நீ ஒரு லோன் கேட்குற, சரி ஒரு கையெழுத்து போட்டு போகலான்னு வந்தால் நீ கட்டலாம் ஏன் சம்பளத்திலிருந்து பிடிச்சிக்கோ, ஆனால் ஏன் யார் பார்ப்பாங்க, இதான யதார்த்தமான கள்ள நிலவரம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வங்கிக் கடன் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நீ முதல்ல எளிமைப்படுத்து, இதுக்கெல்லாம் முன்னோட்டமாக எல்லா வங்கிகளையும் தடையற்ற சூழலை ஏற்படுத்துங்க, எங்களை வரவழைங்க, எங்களை வரவழைச்சு உள்ளுக்குள்ளே வரவழைச்சு எங்களை எங்கள் மனசில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு கேளுங்க. ஒரு சில வங்கி மேலாளர்கள் தான் எங்களை கனிவோடு நடத்துகிறீங்களே ஒழிய, பல மேலாளர்கள் எங்களை கனிவோடு நடத்துவதில்லை, எங்கள் நிலையிலிருந்து நீங்கள் பார்ப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் தயவுசெய்து
நாங்கள் இந்த அரசிடம் மன்றாண்டி கேட்டுக்கொள்வது, நீங்கள் வங்கி கடன் கொடுப்பதற்காக வங்கி மேலாக நடத்துங்க, நீங்கள் எந்த மேலே வேணாலும் நடத்துங்க, ஆனால் விதிமுறைகளை தளர்த்தாத வரை, விதிமுறைகள் இறுக்கமாக இருக்காத வரை, தொடர்ச்சியாக இதே போன்ற நிலை நீடிக்கும் வரை கண்டிப்பாக எந்த மாற்றுத்தினாலையும் இதனால் பலனடைய போவதில்லை. அது ஏற்கனவே எனக்கு உட்பட பல மாற்றுத்தினாளிகளுக்கு அது சொந்த அனுபவமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கலந்து நீங்கள் வங்கி கடன் கொடுத்தால் மட்டும்தான் மாற்றுத்தினாளிகள் அதை முழுமையாக பெற்று பயனடைந்து அவர்கள் மட்டுமில்லை அவர்களுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுவதோடு யார் தெய்வலிமை எனக்கு தேவையில்லை, நான் சொந்த சுய உழைப்பில் நான் வாழ்றேன், என்னால் 50 ரூபா சம்பாதிக்க முடியும், யாருடைய தயவும் இல்லாமல் என்னால் வாழ முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் கொடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது போன்ற வங்கி கடன் தான் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அதனால் தயவு செய்து இதை செய்யுங்க. நீங்கள் சும்மா திட்டங்களை அறிவிச்சிட்டு இந்த திட்டத்தில் இன்னும் பலன்கள் இருக்குது, இது இத்தனை சதவீதம் நீங்கள் கட்டினா போதும், மானியம் கிடையாது, மானியம் உங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் விதிமுறைகளை நீங்கள் இதை சொல்கிறீங்களோ இல்லை, இது வந்து மேலோட்டமான விதிமுறை, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியுது ஏகப்பட்ட விதிமுறைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாருமே தளர்த்தி எளிமையாக மக்களுக்கு கடன் கொடுத்தால் தான் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்கும், அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வு மேம்படும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து நான் விடைபெறுகிறேன். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலில் இது போன்று மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய, அவ்வப்போது சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.